Hey guys, welcome to Mr. Madras Vansi. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சென்னை தாம்பரம் டு புழல் கனெக்ட் பண்ற மதுரவாயல் பைபாஸ்ல இருக்கோம். இப்போ நம்ம எங்க போக போறோம்னா சென்னை ரெட்ஹில்ஸ் தாண்டி பெரியபாளையம் பக்கத்துல இருக்கிற சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த கோயில் என்ன ஃபேமஸ்னா நம்ம கேக்குற எல்லாமே கிடைக்கிற மாதிரியான ஒரு கோவில் தான் இது. என்ன சொல்லணும்னா 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகும்னா அந்த கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவில் தான் நம்ம போக போறோம். இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ கல்யாணம், குழந்தை, வேலை, படிப்பு, பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன தேவையோ எதுவுமே நம்ம மனசில் நினச்சாலே போதும், இந்த கோயிலுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நம்ம போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் 3 வீடியோஸுமே ட்ரிப் ஓரியன்டாகவே இருந்தது. ஸோ ஒரு சேஞ்சுக்காக தான் இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். ஸோ எந்த கோயிலுக்கு போகலான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்னை கோயம்பேட்டிலேருந்து ரெகுலர் பஸ்ஸஸ் இருக்குது, டியூஸ்டேயில் ஸ்பெஷல் பஸ்ஸஸும் நிறையா விடுறாங்க. சென்னையோட எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வரலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெட்ஹில்ஸ் வந்துடணும். ரெட்ஹில்ஸ்லேருந்து டைரக்ட் பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. பைக்லேயும் கார்லேயும் வரணும்னு நினைக்கிறவங்க கோயம்பேடு, குளத்தூர், புழல், ரெட்ஹில்ஸ், சோழவரம் வழியாக சிறுவாபுரி வரலாம். இப்போ நம்ம ஜனப்பச்சத்திரம் கூட்டு ரோட்டில் இருக்கோம். இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்தோம்னா பெரியபாளையம் வந்துடும். இந்த ஜனப்பச்சத்திரம் கூட்டு ரோட்லேருந்து பெரியபாளையத்துக்கு 15 கிலோமீட்டர் ஆகுது. இங்கேருந்து சிறுவாபுரிக்கு 10 கிலோமீட்டர் ஆகுது. ஜனப்பச்சத்திரம் கூட்டு ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைபாஸில் இருந்து சர்வீஸ் ரோடுக்கு ஒரு லெஃப்ட் கட் ஆகும். கோயிலுக்கு போகிற வழின்னு பக்கத்துலேயே ஒரு சின்ன போர்டும் வச்சுருக்காங்க. கார் பைக்கில் வர்றவங்க இந்த கட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட்டுட்டோன்னா இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி சுற்றிட்டு தான் நம்ம வரணும். சர்வீஸ் ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்ததுமே முதல்ல வர லெஃப்ட் தான் சிறுவாபுரிக்கு போகிற வழி. இந்த லெஃப்ட் எடுத்ததுமே சிட்டியிலேருந்து வில்லேஜுக்கு வந்துட்ட மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் வரும் பாருங்கள். ரோட்டோட ரெண்டு சைடுமே பச்சை பசேல்னு விவசாயம் பண்ணுறத பார்க்கலாம். சிறுவாபுரி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராமரோட பசங்களான லவ, குசன் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் ராமரே எதிர்த்து போர் புரிகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைந்தது. லவ, குசன் ரெண்டு பேரும் அம்பு விட்ட இடம் தான் இந்த இடம். சிறுவர்கள் போர் புரிஞ்சதால சிறுவர் போர் புரி அப்படின்னு ஆரம்பத்துலேயும் நாளடைவில் இதுவே சிறுவாபுரி அப்படின்னு மாறினதாகவும் சொல்கிறாங்க. நம்ம இப்போது கோவிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதால ரொம்பவே கூட்டமாக இருக்குது கோவில். கார் டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கெலாம் ஓரளவுக்கு பெரிய இடம் தான் இருக்குது. காருக்கு 10 ரூபாயும் டூ வீலருக்கு 5 ரூபாயும் வாங்குறாங்க. செவ்வாய் மற்றும் ஞாயிறு 2 கிழமைகள் தவிர மற்ற நாள் எல்லாம் காலையில் 7 மணிக்கு திறக்கிற கோவில் மதியம் 12 மணிக்கும், ஈவினிங் 4 மணிக்கு திறக்கிற கோவில் நைட்டு 8 மணிக்கும் மூடுறாங்க. செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்றதாலையும் முருகருக்கு உகந்த நாள் அப்படின்றதாலையும் காலையில் 5 மணிக்கே திறந்துடுறாங்க, ஈவினிங் 8 மணி வரைக்கும் கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படின்றதால காலையில் 7 மணிக்கு திறக்கிற கோயில் நைட் 8 மணி வரைக்கும் திறந்துருக்காங்க. நான் இந்த கோயிலுக்கு ஒரு 3 வருஷமாக வந்துகிட்ருக்குறேன். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகுதே தவிர குறைஞ்சி நான் பார்க்கவே இல்லை.
இந்த கொரோனா காலகட்டத்திலேயே மற்ற எந்த கோயிலும் இல்லாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குன்னா இது முருகப்பெருமான் வரல தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். வள்ளி தெய்வானுக்கு முருகருக்கு மூணு மாலை வாங்கி போய் செய்யணும். மூணு மாலை வாங்கி போய் செய்தால் அதுக்கு அந்த கல்யாணம் வந்து சீக்கிரம் நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் வாங்கி போய் அவர் வேண்டி தொட்டில் கட்டினா சீக்கிரம் உத்தரவாக்கி கிடைக்கும். அந்த நம்பிக்கையை அது அப்படியே நிறைவேற்றத்தான் கூட்டம். இவ்வளோ கூட்டம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இவ்வளோ கூட்டம். 6 வாரம் வரலாம், 9 வாரம் வரலாம், வருஷம் கணக்குலேயே வராங்க. வருஷம் கணக்குல வர்றது தான் இவ்வளோ கூட்டம். அவங்க நினைக்கிறது நினச்சின்னு வர்றது நிறைவேறதோட்டி இவ்வளோ கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை விடணும். கோயிலுக்கும் அதே மாதிரி தான், மாலை வாங்கி போய் வச்சு போட்டு ஒரு பிரச்சனை, மாலை வாங்கி போட்டு அது வேண்டின்னு போனால் அந்த கோயில் நிறைவேறிடுது. எல்லாம் கஷ்டமும் நம்ம என்ன நினச்சிக்கின்னு வரமோ வந்த உடனே அவர் அந்த அப்படியே உண்மையாக கண்டிப்பாக நம்மளே எதிரே பார்த்தாமே நடந்தது. அவ்வளோ சக்தி சிறுவா புரியுது. நாங்களும் எவ்வளோ முருகர் பார்த்தோம், இவருக்கு இருக்கிற சக்தி யாருந்தான் முருகருக்குமே கிடையாது. எல்லாம் வேண்டதும் நம்ம கஷ்டம் எல்லாம் கஷ்டமும் நிறைவேறும். எல்லா நாளில் வரலாம். செவ்வாய்க்கிழமைன்றதுனாலன்னா அவர் பிறந்த கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதில் வந்தால் இன்னும் அதிகமாக நிறைவேற்றணும். நான் செவ்வாய்க்கிழமை எந்த கிழமையில் வந்தாலும் அவர் நினச்சது அப்படியே முடிச்சுடுவார். இவ்வளவு சக்தியும் புகழும் வாய்ந்த முருகப்பெருமான் கோவில் நிர்வாகத்துக்கிட்ட நம்ம வைக்கிறதுக்கு 2 வேண்டுகோள் இருக்குது. அதில் ஒன்று, பக்தர்கள் வேண்டுதலுக்காக ஏற்றுற அகல் தீபத்தை கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற வாசல்லையே ஏற்றுறாங்க. இது ஆரம்பத்தில் சின்னதாக இருந்து இப்போ ரோட்டோட பாதி வரைக்கும் வளர்ந்து வந்துருச்சு. இதை தாண்டி தான் ரோட்டில் போகிற வாகனங்கள் போக வேண்டியிருக்கு. அண்ட் கோவில் உள்ளே போகிற வழியும் இதை தாண்டி தான் இருக்குது. இதுக்கு நடுவில் இவங்க விளக்கேற்றது தேவையில்லாத கூட்டத்தை உருவாக்குது. இதனால் அடிக்கடி சின்ன சின்ன தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கு. ஸோ கோவில் நிர்வாகம் இந்த விளக்கேற்றுறதுக்கு வேற ஒரு பொதுவான இடத்த உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்தர்களும் இங்கே இருக்க பொதுவான விளக்கிலேயே அவங்களோட தீப எண்ணெயை செலுத்திட்டு போகலாம். 2வது கோரிக்கை என்னென்னா, இங்கே நடப்பாதையில் 2 பக்கமும் இருக்கிற காய்கறி கடைகள் பக்தர்கள் கோயிலுக்குள்ளே போகிற வழியில் இருக்குது. இதையும் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா தேவையில்லாத கூட்டத்தையும் நெரிசலையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கடைகளுக்கெல்லாம் சந்தை போல் தனியாக ஒரு இடம் அமைச்சு கொடுத்தா அவங்களும் வியாபாரம் நல்லா பண்ணலாம், நம்மளும் நிதானமாக தேடி நல்ல பொருளாக வாங்கலாம். இந்த கடைகளில் இருக்கிற காய்கறிகள் பெரும்பாலும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க தோட்டங்கள்லேயே விளைஞ்சது. நம்ம சிட்டியில் கிடைக்காத நிறைய மூலிகை கீரைகளும் காய்கறிகளும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் மலிவாகவும் இருக்கிறதால எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு தான் போகிறாங்க. நம்மளும் சாமி பார்த்துட்டு வெளியே வந்து வாங்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது தான் கோயிலோட பின்பகுதி. இங்கே ஒரு அழகான கோயில் குளம் இருக்குது. ரொம்பவே பழமையான கோவில் மரம் ஒன்று இருக்குது. இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்கும். குழந்தை வேண்டி இந்த கோவிலுக்கு வர்றவங்க 5 வாரம் வந்துட்டு 6வது வாரம் தொட்டில் வாங்கி இந்த மரத்தில் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல செய்தி வரும்னு நம்பிக்கை இருக்குது. காலகஸ்தி, திருமணஞ்சேரி இந்த கோயில்களை போல் நம்ம சிறுவாபுரி முருகனுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டு இருக்கிறவங்க 6 வாரம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக திருமணம் நிச்சயம் ஆகுன்றது இந்த கோவிலோட சிறப்பு. சிறப்பு தரிசனத்துக்கு 50 ரூபாயும் அதிவிரைவு சிறப்பு தரிசனத்துக்கு 100 ரூபாயும் வாங்குறாங்க. பொது தரிசனம், சிறப்பு தரிசனம், அதிவிரைவு தரிசனம்னு 3 கியூ வச்சிருந்தாலும் செவ்வாய்க்கிழமைகளில் சாமியை பார்க்கறதுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் ஆகுது. வாரத்தோட எந்த நாளில் வந்தாலுமே முருகர் அருள் புரிய தான் போகிறாரு. வயசானவங்களும் குழந்தைங்க வச்சுருக்கவங்களும் செவ்வாய்க்கிழமை வர்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாளில் வந்தோன்னா இவ்வளோ கூட்டத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க இந்த நாள் கூட பொங்கல் நியூ இயர் போல் எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே இல்லாத ஒரு நாள் தான். ஆனாலும் ஏதோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி கூட்டாலம் வந்து பாருங்கள். பொதுவாகவே இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வர்றதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது.
வேண்டியது நிறைவேற்றுறதுல வேற எந்த கோயிலுக்குமே இல்லாத தனி சிறப்பு நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு இருக்கு. இங்கே மூலவர் நவகிரகங்கள் தவிர மற்ற எல்லா சாமி சிலைகளும் பச்சை மரகத கல்லால் செஞ்சுருக்காங்க. இது போல அமைப்பு வேற எந்த கோயிலுமே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மட்டும்தான் நவகிரக தெய்வங்கள் தங்களோட வாகனத்திலே இருக்கிற மாதிரி காட்சி தராங்க. இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்கிறனால தானமோ என்னமோ நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சாமியை பார்த்தாச்சு. வைரத்தில் அலங்காரம் பண்ணி தக தகன் ஜொலிக்கிறாரு சிறுவாபுரி பாலமுருகன். சாமியை பார்க்குற வரைக்கும் 1008 வேண்டுதல் இருந்தாலும் அவரை பார்க்குற அந்த நொடி மனசில் எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறோம். சிறுவாபுரி முருகன் கோயிலை சீரமைக்கிற பணி நடந்துகிட்ருக்கு. கோவிலை சுற்றி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கும்பாபிஷேக டேட் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுறேன். முடிஞ்சால் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். கோவிலுக்கு வெளியே வந்துட்டோம். உள்ளே போகும்போதே பார்த்தா இந்த பாட்டி வல்லாரக்கீரையும் முடக்கத்தானிலையும் வித்துட்டு இருந்தாங்க. இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லதுன்றால இன்றைக்கி நான் இதை வாங்க போகிறேன். என்னதான் வகை வகையாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த கோவில் பிரசாதத்துக்கு இருக்கிற டேஸ்ட் தனி தான். இருக்கிற கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுல இருக்க சுகமே தனி தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கோவில் பிரசாதம் சாப்பிட்றது பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. சரியான கூட்டத்துக்கு நடுவில் சாமியை பார்த்தாச்சு. என்ன ஒரு மனநிலை இருந்தாலும் எப்படி ஒரு டென்ஷனோ சோர்வாக இருந்தாலும் இந்த ஏரியாக்குள்ளே வந்ததுமே கோவிலுக்குள்ளே வந்ததுமே நமக்கு எல்லாமே சரியான மாதிரி ஒரு ஃபீல், நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது. ஸோ நான் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். நீங்களும் கோவிலுக்கு வாங்க. பாய் பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சக்தி வாய்ந்த சிறுவாபுரி முருகன் கோவிலோட டீட்டெயில் வீடியோ இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கோவிலையும் நம்ம வீடியோவும் பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.